தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். அழகான புத்தம் புதும் காலை வேளையிலே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க்கையில் எதை கடந்து போகும் அப்படின்னு நினைக்கும் போது இதையெல்லாம் கடந்து தான் போக வேண்டும்னு இந்த காலகட்டங்கள் மட்டுமில்லை வாழ்க்கை எல்லா காலகட்டங்களும் சொல்லி கொடுக்குது. இந்த நாள் கஷ்டமாக இருக்கும், நாளைக்கு பார்த்தா இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அப்படி இந்த நாளையும் ரொம்ப அழகாக பொன்னான நாளாக கழியிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கூட ஈரோட்டிலேருந்து ஸ்கைப் வழியாக விஜய் சாமிஜி இருக்காங்க. நிறைய நம்ம ஜோதிடர்களை தொடர்ந்து நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஜோதிடர்களை பார்ப்போம். ஆனால் இது முற்றிலுமே புதுசாக கேள்விப்பட்டது, நிறைய நபர்கள் சந்திக்காதது, நிறைய நபர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுவாமிஜி தான் சந்திக்கிறோம். கைரேகையால் பார்க்க முடியும், நம்ம பிறந்த நேரத்தை வைத்து, நாட்களை வைத்து, அல்லது நம்ம பிறந்த ஊரை வைத்து, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் பல கலைகள் இருக்குது. ஆனால் நான் மட்டுமல்ல பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்க கால் ரேகையை வைத்து ஒருத்தருடைய ஜாதகத்தை, அவருடைய வாழ்க்கையை முன் நடந்ததும் பின் நடக்க போவதும் சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான விஷயமாக தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோடு தான் இன்றைக்கி நம்ம வந்து லைவில் நேயர்களுக்கு அது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை ஆன்மீக ரீதியாக பயபக்தியோடு இருந்தால் மட்டும்தான் அடுத்து ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கோயிலும் கட்டிகிட்ருக்காரு. அந்த கோயில் முழுக்க முழுக்க பக்தர்களுக்காக, ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்காக இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் கூட பேசுறோம். கால் ரேகை வைத்து எப்படி ஜோதிடம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு அவர்கிட்ட பேச போறோம். அது சம்பந்தமா நேயர்கள் கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வை மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவர் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கணும்னு பைரவர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். மகிழ்ச்சிங்க ஐயா. நான் முதல் முறையாக உங்களோட லைவ்ல வரேன், அதனால புதுசாக கேட்கணும். நீங்க வந்து பைரவர் கோயில் கட்டிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்க, எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு கட்டிட்டு இருக்கீங்க? எதுக்காக அந்த ஒரு பைரவர் மீது இவ்வளவு அன்பு? பைரவர் மீது நானா அன்பு செலுத்தினங்கிறத விட பைரவர் வந்து எனக்கு ரொம்ப குட்டி வயது, நான் சின்ன வயதுல இருக்கிற போதே பைரவர் மேல ரொம்ப பட்டுதல். எனக்கு ரொம்ப டாக்னா ரொம்ப பைரவருடைய வாகனமே நாய் தான், டாக் தான். அந்த நாய் மேல பட்டுதல் ஏற்பட்டதுதான் பைரவர் மேல பற்றுதல் ஆச்சுன்னு சொல்ல முடியும். ரொம்ப சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா நாய் மேல் பற்றல ஏற்பட்டு அதுல இருந்து பைரவர் ரொம்ப வணங்க ஆரம்பிச்சேன். ரொம்ப அதெல்லாம் சொன்னது நான் என்னுடைய குழந்தை பருவத்துல இருந்தே ஆரம்பிச்சது. அது இப்போ இன்னைக்கு அந்த பைரவருங்கிறது தான் என்னுடைய முழு மூச்சு. பைரவருங்கிறடைய ஆசீர்வாதத்துலதான் இந்த அளவுக்கு கோயில் ஒரு பிரம்மாண்டமா இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டுற அளவுக்கு பைரவருடைய அருளால இந்த கோயிலை கட்டிட்டு இருக்கேன். இது வேலைகள் ஆரம்பிச்சு இந்த அடிக்கல் நாட்டு விழா பண்ணி கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பைரவருக்குன்னு கோயில் கட்டுறது மட்டும் இல்லாம இது 33 அடியில சிலையா நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அந்த வேலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50% வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப அற்புதமாக வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சரி, நீங்க பைரவருக்கு கோயில் கட்டுறது மட்டும் இல்லாம இந்த கால் ரேகைகள் மூலமாக ஜாதகம் கணிக்கிறது மட்டுமே இல்லாம நிறைய நோய் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ், டாக்டர், இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, நான் வந்து 2003-2004 வந்து ஒரு பைரவ ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறேன். இது வந்து என்னை பார்க்க வர மக்கள் எல்லாமே அதுல கொடுக்கக்கூடிய ஃபீஸ்ல இருந்து நான் எல்லாமே அந்த ட்ரஸ்ட்ல தான் போட்டு இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். எஜுகேஷனுங்கிறது வந்து மக்கள் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். 2004 பைரவ ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அந்த 2004 இருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பரிமாற்றங்கள் அப்படியே முன்னேற்றங்களில் வந்து ஃபர்ஸ்ட் பைரவா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுன்னு, பைரவ ஃபவுண்டேஷனுக்கு கீழே எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா ரூரல் டெவலப்மெண்ட்டு. அப்போ இப்போ கடந்த ஒரு பல வருடங்களாகவே வந்து ஹெல்த் கேர்னு ஒன்று, அதாவது நான் ப்ரைவேட்டாக வந்து ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா என்னை வந்து நாடினாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு சில வருடங்களாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 3 டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி, ரொம்ப வருடங்களாவே இந்த கேன்சர் கிட்னி வியாதியில பாதிக்கப்பட்டவங்க, என் மனசை பாதிச்சது 2-3 இன்சிடென்ட் இருக்கு. அதனாலயே இந்த கேன்சர் கிட்னி பாடியில இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி படுத்துறதுக்காக எங்கிட்ட 3 டாக்டர் பைரவா ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்டா கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து கடந்த ஒரு கேன்சர் கிட்னி கொடுத்துட்டு இருக்க ட்ரீட்மெண்ட் ஒரு 14 வருடமாவே. அந்த பாடியில் இருக்கக்கூடிய கண்டிஷன், அவங்களுக்குடைய கேன்சர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கவங்கள என்னால், என்னுடைய டாக்டர்ஸ் டீம், ஒரு பெரிய டீம் இருக்காங்க, ஒரு 3 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்திருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்டா போயிட்டு இருக்குது. அதுவும் குறைஞ்சது டெய்லி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பைரவ ஃபவுண்டேஷன் மூலமா இயங்கக்கூடியது. அது எல்லாமே
ஓகே, நீங்கள் இந்த கேன்சர் அண்ட் கிட்னின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி கூட, கேன்சர் வந்தவங்களை வந்து ஒரு 50% மேலே இருக்கிறவங்களை யாருமே க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது கிட்னி ஃபெயிலியர், அது சுகர் அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் ஹை ப்ரெஷர்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு கிட்னி வந்து பாதிக்கும், அதனால் அவங்களுக்கு யூஸ் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் கேள்விப்பட்டதும் நிறைய பேஷண்ட்ஸையும் நானும் கூட பார்த்துருக்கேன். உங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமாக கேன்சர் அண்ட் கிட்னி ஃபெயிலியர்ஸ் அண்ட் கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது, இல்லை இதெல்லாம் மாற்றக்கூடிய சாத்தியங்கள் இருக்கா? இல்லை, அதாவது நான் ஒரு வார்த்தைகள் என்கிட்ட என்னுடைய டாக்டர் டீம் தான் இது எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் தான் இதுக்கு எல்லாமே, ஒரு 3 டாக்டர்ஸ் 20 டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் சொல்றது, நான் டாக்டர் கிடையாது, நான் டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கவில்லை. என்கிட்ட நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து எங்கிட்ட பைரவ ஹெல்த் கேருக்கு பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்ஸுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. நான் ஹீலிங்கிறது பெரிய லெவலில் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹீலிங் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நெகட்டிவ் தாட் வெளியத்தலுக்காக நான் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மெடிசன் பொறுத்த வரைக்கும், ஆயுர்வேதா கொடுக்கறத பொறுத்த வரைக்கும், டாக்டர்னுடைய இம்யூனிட்டி பவர், அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் பாடியில இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்துறதுக்காக அந்த கேன்சரா இருக்கட்டும் கிட்னியா இருக்கட்டும், எனக்கு இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியன் வந்து, நம்ம பயர்வ ஹெல்த் கேருக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துறது, உங்களுக்கு அதாவது இருக்கக்கூடிய வியாதிகள் உடம்புல இருக்கக்கூடியது இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்துறோம். அந்த இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்துறதுக்காக கொடுக்குற மெடிசன் ஒர்க் அவுட் ஆகிற போது அவங்க இன்னும் பல வருடங்களாவே நல்லா இருக்கிறவங்களா இருக்காங்க. இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கேன்சருங்கிறது ஒரு 2 ஸ்டேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா, 3க்கு ஸ்பிரிட் ஆகாம இந்த இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்திட்டோம்னாவே ஸ்பிரிட் ஆகாம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதாவது உயிரை தள்ளி போடுறதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம ஹெல்த் கேர் மூலமா நம்ம டாக்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 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 1 வருஷம் தான், 6 மாசம் தான் இருக்க முடியும் அப்படின்னா, இன்னும் 2 வருஷம் 4 வருஷம் தள்ளி போடுறதுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தால பைரவருடைய சக்தியால இது நடத்த முடியுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி சார். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நானும் நேயர்களும் வந்து நிறைய ஜோதிடர்களை சந்திச்சிருக்கோம். ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல். கை பார்த்து ரேகை சொல்கிறது, முகம் பார்த்து சொல்கிறது, நமக்கு பிடித்த பூக்கள் பார்த்து சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி இந்த கால் ரேகை பார்த்து ஜோதிடம் கணிக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணீங்க? எந்த அளவுக்கு இது சக்ஸஸாக போயிட்டுருக்கு? இல்லை, சக்ஸஸ்ங்கிறது சக்ஸஸ் தான். கடந்த 17 வருடங்களாக அதை பார்த்துட்டு இருக்கிறனாவே சக்ஸஸ் தானே. இல்லைன்னா நான் இதில் ஒரு ஹைலைட், ஒரு முக்கியமான பியூட்டிஃபுல் என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு பாக்குறது 5க்கு மேல பார்க்க மாட்டேன். ஃபிளைட்ல 5 பேர்த்துக்கு மேல பார்க்க மாட்டேன். இந்த லென்ஸ்ல பாக்கறதுனால நம்ம கை ரேகை, இந்த மாதிரி நம்ம இந்த ரேகை கையில எடுக்கிற போது அந்த உள்ள என்ன கோடுகள் என்ன வருது, துளிவே ஒரு லைன்ஸ் மட்டும்தான் வரும். அதே போலதான் கால் பெறவர்கள் ரேகையும், அதுல வந்து இந்த லென்ஸ் வச்சு பார்க்கணும். ஐக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கணும். இதை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சு கடந்த ஒரு 17 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு இதை வந்து எப்படி இதை பார்க்க ஆரம்பிச்சேன்னு, இது ஒரு பெரிய ரிசர்ச் ஓரியன்ட், பைரவருடைய அருளால தான் இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சேன். இந்த பைரவருடைய அருள் அப்படிங்கிறது, பைரவருடைய சக்தி தான் இதை வந்து எனக்கு ஒரு உந்துதலா கால் ரேகிங்க. எனக்கு நான் ஒரு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணின காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஏஜ் நடந்த ஒரு 18 ஏஜ்லயே ஆரம்பிச்சது ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு. அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் மூலியமா இன்னைக்கு அது ஒவ்வொருத்தரா நான் பிரிக்க ஆரம்பிச்சேன். பிரிக்கனா இப்போ ஒவ்வொரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தீரா வியாதின்னு சொல்றோம், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 40 ஏஜுக்குள்ள கிட்டத்தட்ட 3-4 பிசினஸ் பண்ணிடுவாங்க, சக்சஸ் பண்ண முடியாம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பிரிக்க பிரிக்கப்பட்டு அனலைஸ் பண்ணி அதுல இருந்து கோடுகளை கணக்கிட்டு, கோடுகள்ங்கிறது உள்ள வரக்கூடிய லைன், அந்த லைனை வச்சுதான் ஃபார்ம் பண்ணித்தான் அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி, அது 5 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணினேன். இப்ப பாக்க ஆரம்பிச்சு 17 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு டைமிங் இல்லாமயே, அது இல்லாம ஆன்மீகத்தினுடைய பணிகள், கோயில் கட்டுமான பணிகள், என்னுடைய பைரோ ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் பணிகள், பூஜைகள், பூஜைகள்ங்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நான் அனலைஸ் பண்ணி, நான் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து உள்ள வந்து உட்கார்ற போது, என்னை பாக்குற போது நான் சொல்றது, உங்க ரேகை கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்குங்க, உங்களை பத்தி நீங்க எங்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் சொல்ற விஷயம் சரியா இருந்தா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்கன்னு எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். வந்து உட்கார்ற போதே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரேகை எடுக்க ஆரம்பிச்சுன்றது அந்த லென்ஸ்ல பாக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த லென்ஸ்ல பாக்க ஆரம்பிச்சுனாவே அப்பவே உங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லைங்கிறது மட்டும் பதில் சொல்லுங்க, வேற எதை பத்தி உங்களை பத்தி எங்கிட்ட தெரியப்படுத்தவே வேண்டாம். நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கவும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பைரவருடைய அருளால எல்லாமே சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து ஒரு ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துட்டாவே அவங்களுடைய மனிதனுடைய லைஃப் சொல்ற போது அவங்க அவங்களுடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னாவே ரொம்ப அற்புதமா அவங்களுடைய ரியாக்ஷன் தெரியும். என்னன்னா இப்போ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பாக்குற போது எதுக்காக அவங்க வந்து உட்கார்ந்துருக்கு. சாமிஜி இன்னும் அதை பத்தி நிறைய பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். மீண்டும் தொடர்கிறது நேரம் நல்ல நேரம். சுவாமிஜி சொல்லுங்க.
அந்த ரேகையை வச்சு நம்ம பார்க்குற போது அவங்களுடைய லைஃப் இப்போ நீங்க உள்ள வர்றீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கோம், இல்ல இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை தீராம இருந்துட்டு இருக்கு, நம்ம சுவாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரீங்க. நீங்க வந்து உள்ள உட்கார்ற போது இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்கீங்கனால சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பிசினஸ்ல ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இஷ்யூவா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மேரேஜுக்காக வந்திருக்கலாம், மேரேஜ் டிலே ஆயிட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இங்க நீங்க வந்து உட்கார போது இதுக்கு தான் நீங்க வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ற போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, சந்தோஷமாயிடும். ரொம்ப கண் கலங்கி பல வருடங்களாக இதுக்கு வந்து தீர்வு இல்லாத போது வந்து உட்காந்தோன்னு இதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்ற போது அதை நான் கரெக்டான அனலைஸ் பண்ணி சொல்லிடுவேன். அந்த கோடுகள்ங்கிறது ஒரு ரூபாய் காயின் எந்த சைஸ்ல இருக்கோ அந்த காயின் அளவு தான் அந்த ரேகி இருக்கும். அந்த கோடுகள் வச்சுதான், அந்த கோடுகளுக்கு பல விதமான கணக்கு கோடுகள் இருக்கு, முகத்துல பல விதமான முகங்கள். இது மாதிரி நம்ம நிறைய இதை பத்தி பேசிட்டே போனோம். நாடிக்கையும் இந்த ரேகிக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு, இது மாதிரி நிறைய பேசிட்டே போல சொல்லிட்டே இருக்கலாம். மகிழ்ச்சி சார், நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்கம்மா? வணக்கம்மா, நாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து பேசுறோம்மா. அம்மா உங்க பேருங்கம்மா? எம் பாண்டியம்மாம்மா. பாண்டியம்மா சுவாமிஜி லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். நமஸ்காரம்மா. காலை வணக்கம். நமஸ்காரம். வணக்கம்ங்கயா. வணக்கம்மா. எம் பையனுக்காக கேக்கணும்ங்கயா. சொல்லுங்கம்மா, உங்க பையன் பேரு? என் பையன் பேர் ராஜ்குமார், எம் ராஜ்குமார். சரிங்கம்மா, அதாவது இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நான் ரேகி வச்சுதான் பாக்குறேன், கால் பிறவல் ரேகி வச்சுதான் மனிதருடைய வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க என்னால வந்து இதுல பேரு ராசி இதுக்கு வச்சு நான் பாக்குறது இல்ல, ரேகி வச்சு பாக்குறதுனால நீங்க நேர்ல பாத்துக்கிறதோ அந்த ரேகி எடுத்துதான் என்னால பலன் சொல்ல முடியும். நீங்க இது நேர்ல வந்து பாக்குறதோ அல்லது வந்து நீங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்க பேசுங்க, இல்ல எப்படி அனுப்புறதுன்னு நான் சொல்றேன். அப்ப அனுப்ப முடிஞ்ச அனுப்பிச்சாலும் நீங்க பாத்துக்கலாம். இதோட பெஸ்ட் அப்படின்னா இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நேர்ல வந்து பாருங்க, ரொம்ப சரியா இருக்கும், சிறப்பா இருக்கும். தடைகள் பிரச்சனைகள் என்னங்கிறது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ரொம்ப நன்றிம்மா. சாமிஜி, இப்போ வந்து நேயர்கள் வந்து இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்காங்க, நிறைய பேர் பயணிக்க முடியாது, நீங்களும் போய் பார்க்கறதுக்கான மற்ற ஊர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு 5 பேரை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது சென்னை அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க உங்களை எப்படி வந்து அணுக முடியும், எப்படி நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறீங்க? இல்லை, இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களை ரெகுலராக நார்மலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 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 50% வெளிநாட்டில் இருந்து அவங்களுடைய ரேகி எடுத்து எனக்கு ஃபோட்டோ, அதாவது நம்ம கைரேகை எப்படி ஸ்டாம்ப் பேட் வச்சுருக்கிறோமோ அது மாதிரி எடுத்து ஒரு ஒயிட் ஷீட்டில் லைன் கிளியராக வரணும். எப்படி நம்ம கையில் இந்த நம்ம ஸ்டாம்புக்கு சரி டாக்குமெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இந்த கால் பெறுவர்கள் ரைட் லெக்கிட்டோ வந்து கரெக்டாக கிளியராக எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுடைய பேர் மட்டும் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதை நான் கரெக்டாக வந்து இங்கேருந்து நான் வந்து ஃபோன்லேயே அவங்களுக்கு நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எஸ்ஆர்னோங்கிறது பதில் கேட்டு அதுக்கு உண்டான தீர்வு, அதாவது தீர்வு தான் இதில் முக்கியம். ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ரேகி எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு தீர்வுங்கிறது நான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறது ஒன் டே டைம் எடுத்துக்குவேன், பிரச்சனைகளை சொல்லிடுவேன். அதுக்கு தீர்வு என்னங்கிறது ப்ரேயர் கொண்டு போகணுமா அல்லது பரிகாரமா அப்படிங்கிறது வந்து ஒன் டே டைம் எடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் என்னுடைய பிரார்த்தனையில உத்தரவச்சு கேட்டுட்டுதான் அது பரிகாரமெல்லாம் இருக்கலாம், அது கோயிலா இருக்கலாம், அது ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன்லயே பாத்தீங்கன்னா யாருமே வர முடியாது இல்லை, எப்படி வர முடியும் அப்படிங்கிறக்காக வாட்ஸ்அப்ல ஒருத்தருடைய ரேகி அனுப்புறாங்க, அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா உங்களை சுத்தி நிறைய இயற்கை சத்தங்களும் கேட்டுட்டு இருக்கு. ஸோ பட்சிகளும் நிறைய பறவைகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதற்கும் மிக மகிழ்ச்சி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேடம் வணக்கம். மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து மீனாட்சி. மீனாட்சிமா, உங்களுடைய சந்தேகத்தை ஐயா கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரங்க. நாங்க வந்து நமஸ்காரம் பாத்துருக்கோம் சார், கொஞ்சம் நல்லாதான் இருந்தோம். பையனுக்கு வந்து நரம்பு ப்ராப்ளம் இருந்து நீங்க ஏறுனா அவ்வளோத்தையும் பையன் நல்லா இருக்கிறாங்க. எங்க ஹஸ்பண்ட் தான் நீங்க பார்த்து ஃபேமிலி கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. 4 இயர்ஸ் ரொம்ப ஃபேமிலி கலையோ ஆயிடுச்சு, பிசினஸ் லாஸ் எல்லாமே லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அதுதான் ஒரு கன்சல்ட் பண்ண. ஓகே அம்மா, பொதுவாக வந்து நம்ம ஜோதிடத்தில் நமக்கு நேரம் நல்ல நிகழ்ச்சியில் உங்களுடைய பேர் அல்லது நட்சத்திரம் அல்லது நீங்கள் எந்த ஊர் அப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு சொல்லுவாங்க. இவர் முழுக்க முழுக்க காலில் இருக்கக்கூடிய பெருவிரல் ரேகையை வச்சு நமக்கு வந்து ஜோதிடம் சொல்லக்கூடியவர். அதனால் இவரோட நம்பர் நம்ம ஷோவில் வந்து போயிட்டுருக்கோம், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ப்ரொசீஜரில் அவரை வந்து நீங்கள் அணுகலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, கவலை வேண்டாம், நிச்சயம் எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்து நேயர்கள் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம்.
வணக்கம்மா. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து, நாகர்கோயில் பக்கம். சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணுக்கு அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, 28 ஆயுது. சரி, எத்தனை சனி இருக்கிறதுனால மேரேஜ் முடியுது, லேட் ஆகும் சொல்கிறாங்க எல்லாரும். ஓகே, இப்போது மீண்டும் அதே தான் நான் சொல்கிறேன். இவர் வந்து நம்மளுடைய விஜய் சுவாமிஜி வந்து முழுக்க முழுக்க கால் ரேகையை வச்சு ஜோதிடம் கணிக்கக்கூடியவர். அவருடைய ஃபோன் நம்பர் கீழே இருக்கும், அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து அவரை நீங்கள் தொலைபேசி மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே சுவாமிஜி, இப்போ வந்து இந்த மாதிரி நேரலையில் நம்ம பேசும்பொழுது அவங்களுடைய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது நிறைய வந்து நான் நிறைய கிட்ட பேசுற போது இந்த லைவ்ல போற போது இந்த விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதாவது நான் இப்படித்தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன். நான் அப்ப அவங்க பேரை வச்சு லைஃபை சொல்லிட முடியுங்கிறது என்னால எனக்கு தெரியாது. அதாவது ஒரு 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 வார்த்தைக்காக வந்து அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்கிறது நம்மளுடைய ஆசீர்வாதம் பண்றங்கிறது நம்மளுடைய அவங்களுடைய திருப்திக்காகவும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம அதை பண்ணலாம். பட் அவங்களுடைய ரேகை இருந்துச்சுன்னா என்னால தெளிவா துல்லியமாக கணிச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறது அந்த ரேகை வச்சுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை வச்சு பாக்குறாங்க, ஒருத்தர் முகத்தை வச்சு பாக்குறாங்க, அவங்களுடைய லைஃபை பத்தி சொல்றாங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய கணக்குகள். நான் இந்த இந்த வழியில தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், இந்த வழியில தான் நான் ரிசர்ச் பண்ணினேன், இந்த வழியில தான் நான் சரிவர பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ராசி நட்சத்திரங்கிறது வந்து பொதுவா எல்லாத்துக்கும் நிறைய இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனை இருக்கும்னு ஒரு அனுமானத்துல நம்ம சொல்றோம். அது இன்னும் அவங்கவுங்க வந்து ஜாதகத்தை கட்டத்தை கையில வச்சு பாக்குறதுங்கிறது ஜாதகம் பார்த்துட்டு இருக்க பார்த்தாலும் சரி, அல்லது நான் ரேகையை வச்சு பாக்குறேன். நம்ம எப்பவுமே ஒரு பொதுவா ஒரு ராசி வச்சு லைஃப் எல்லாத்தையும் எல்லாரும் கணிச்சிட முடியாது. அது ஒரு 100,000,000 பேருக்கு அந்த ராசி நட்சத்திரம் இருக்கும். அப்ப ஜாதகம் தான் பேச முடியும். நான் இந்த ரேகையை வச்சு பாக்குறதுனால அவங்கவுங்க ரேகை கொடுத்துட்டு பேசினா மட்டும்தான் என்னால தெளிவா இதை பத்தி விளக்கம் கொடுக்க முடியும், தெளிவா சொல்ல முடியும். நன்றி சுவாமிஜி. இப்போ நம்ம நாடி ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கை பார்த்து ரேகை பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்க, பல விதமான ஜோதிடர்கள் இங்க இருக்காங்க இல்லையா. அதற்கும் இந்த கால் ரேகைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? நாடிங்கிறது இப்ப நாடிக்குமே இந்த கால் ரேகைக்கும் சம்பந்தங்கள் இருக்கு. இந்த நாடிங்கிறதே பாத்தீங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நாடி துடிப்பு சொல்றாங்க, அந்த மாதிரி நான் வந்து பல நாடிகள் இதுல 12 நாடிகள் தான் நான் இந்த கால் ரேகை வச்சு கணக்கு எடுத்து அது ஒரு புக்கே இதுவரைக்கும் 2 புக் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த புக்ல எல்லாமே விளக்கமா சொல்லியிருப்பேன். அது மாதிரி நாடி அவங்க பாக்குறத பொறுத்த வரைக்கும் நாடிக்கும் கண்டிப்பா ஒரு மனிதருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்க எத்தனை நாடி கணக்கெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் எடுக்கக்கூடியது 12 நாடிகளை வச்சு அது கணக்கிட்டு அவங்க லைஃப் அந்த கோடுகளை வச்சு நாடிக்கும் நட்சத்திரம் நவகிரகத்தை கனெக்ட் பண்ணிட்டு இது இது ஒவ்வொரு தடைகளுக்கு எதனால ஏற்படுது, அந்த நாடிகளுக்கும் மனிதருக்கும் என்ன சம்பந்தங்கிறத என்னால் தெளிவுபடுத்த முடியும். அவங்க பார்க்கறதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா அவங்க நாடியே தனி விஷயம். நான் இந்த ரேகையை எடுத்துட்டுவேன், அந்த ரேகையை வச்சு அவங்களுக்கு என்னென்ன நவகிரகங்கள் எந்த எத்தனை பிளானட் பிளஸ் மைனஸா இருக்கு, எத்தனை நட்சத்திரங்கள் பலம் பலவீனமா இருக்கு, அவங்களுடைய கிரகத்துக்குள்ள கோடுகள் எந்த அளவுக்கு நமக்கு பிளஸ் மைனஸ்ங்கிற அனலைஸ் பண்ணி அவங்க லைஃப் வந்து உட்காந்தாவே இந்த லைஃப்ல இதுதான் நடந்துச்சு, இது நடக்க போகுது, இனிமேல் இது நடக்கும், இது குறை நிறைகள்ங்கிறது என்னால தெளிவுபடுத்த முடியும். சுவாமிஜி, நீங்க 2 புத்தகம் எழுதுனேன்னு சொன்னீங்க, அந்த புத்தகத்தோட பேர் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு அது படிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது எந்தெந்த ஊர்களில் கிடைக்கும்? பேர் வந்து பைரவ சாஸ்திரம் சொல்லி எழுதுனேன். பைரவ சாஸ்திரம்னு பைரவர்னா என்ன, ஏன் பைரவர் நம்ம வணங்கணும், பைரவருக்கும் இந்த கால் ரேகைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதா பைரவ சாஸ்திரம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புக்கு. இரண்டாவது புக் எழுதுனது பாத்தீங்கன்னா இந்த ரேகை பத்தின முழுக்க நாடிக்கும் மனிதனுடைய உடலுக்கும் என்னென்ன அங்கங்களுக்கு எந்தெந்த நாடிகள் இந்த ரேகை மூலியமா கால் பெறுவல் ரேகை மூலியமா அந்த லைஃப் அது பிரிச்சு அது நாடிக்கும் கோடுகளுக்கு சம்பந்தப்பட்டு அந்த கோடுகள் வச்சுதான் இந்த இதை 2வது புக் எழுதுனேன். அதனுடைய புக்கு பேர் பார்த்தீங்கன்னா பைரவ ரேகை பலன்கள். பைரவ ரேகை பலன்கள் தான் அதை எழுதியிருக்கேன். 2 புக்கு ரொம்ப அற்புதமா வந்திருக்கு, ரொம்ப நல்ல விதமா எழுதிருக்கு, போயிட்டு இருக்கு. சரிங்க, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், டிவி வால்யூமை கன்வீன் பண்ணிக்கோங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேம், நான் ஜெயராஜ் கோயம்புத்தூர்ல பேசுறேன். மேம் சொல்லுங்க. ஜெயராஜ், உங்களுடைய கேள்வியா சார்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க.
நான் இருக்கிறது ஈரோடு சுவாமி. நீங்க கோயம்புத்தூர்னா ஈரோடு. நேர்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த ரேகையை பொறுத்து, ரேகைங்கிறதே வந்து இப்ப கைராகியே இருந்தாலும் நம்ம கையை காமிச்சா தான் அதனுடைய பலனே சொல்ல முடியும். அது மாதிரி இந்த கால் ரேகை வச்சு பாக்குறதுனால கால் ரேகை வந்துட்டு நீங்க நேர்ல வர்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது இல்ல வர முடியல அல்லது நேர்லதான் பாக்கணும், இந்த லாக்டவுன் முடிச்சுட்டு எனக்கு கால் வாங்க, லைன் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேர்ல வந்து பாருங்க. இல்லைன்னா இதை முடிச்சுட்டு எனக்கு இந்த லைவ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பேசுங்க, நான் எப்படின்னு உங்களுக்கு கைட் பண்றேன். ஒரு ஒயிட் ஷீட்ல எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதை எப்படி நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் சொல்றேங்கிறது நான் தெளிவுபடுத்துறேன். அதாவது இந்த போன் இந்த இப்ப நீங்க பேசுற போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது உங்களுடைய ராசி நட்சத்திரமோ அல்லது உங்களுடைய பேர் வச்சோ நான் அதை ஃபாலோ பண்ணல, நான் அதை சொல்றது இல்ல. அதனால நீங்க தெளிவா துல்லியமா உங்களுடைய ரேகி கொடுத்துருங்க, உங்களை பத்தின விஷயங்கள் நான் தெளிவுபடுத்துறேன். என்ன நடந்துச்சு நடக்க போகுது என்ன தெளிவுபடுத்துறது நான் படிச்சுக்கிறேன். ஆமா, வாழ்த்துக்கள் சார். லாக்டவுனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் தான் கோவிட் ஈரோடு, நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். சுவாமிஜி, இப்போ கைரேகை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முழு கையும் அப்படி வந்து பதிஞ்சு அது வந்து கொரியர்ல அனுப்பும் போது அப்படிதான் அனுப்புவாங்க. நீங்க எப்படி இந்த பாதத்தை முழுசா எடுத்து பாதத்தை எடுத்து அந்த ரேகையை வச்சு பாப்பீங்களா, இல்ல ஏதாவது விரல்கள் மட்டுமே தானா? இல்ல கரெக்ட், நீங்க இந்த கேள்வி மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நாங்க காலை ஃபுல்லா ஒரு பேப்பர்ல வச்சு எடுத்து அனுப்புறதா அந்த கேள்விகள் எங்கிட்ட கேட்பாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதாவது கால் ஃபுல்லா எனக்கு தேவையில்லை, டோ அந்த பெருவரல் மட்டும், காலினுடைய பெருவரல் இந்த இடத்த மட்டும்தான் எனக்கு தேவை, இந்த ரேகி மட்டும்தான் எனக்கு தேவை. அதாவது என்ன பண்றோம்னா நம்ம ஒரு ஒயிட் ஷீட்ல ஸ்டாம்ப் பேட் வச்சு எடுத்து அந்த ஒயிட் ஷீட்ல ஒரு 4-5 டைப்ல வச்சோம் அப்படின்னம்னா அது வந்து ஒரு ரேகைகள் கிளியர் இல்லைனா கூட ஒரு ரேகை கிளியரா இருக்கும். அந்த கோடுகளை வச்சு அந்த ரேகை கிளியரா இருக்கக்கூடிய கோடுகளை வச்சு என்னால பலன் அவங்க லைஃப் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுங்கிற தெளிவா சொல்ல முடியும். ஒரு சில பேர்லாம் எடுத்து அனுப்புறாங்க, சில பேர் எடுத்து அனுப்புறதே கிளியர் வர்றதில்ல. நானே இப்ப எங்கிட்ட என் கிளைண்ட் ஒருத்தர் என்னை பார்க்க வர்றாங்க அப்படின்னா நானே அந்த ரேகி அவங்களுடைய காலை பிடிச்சு கரெக்டா ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நீங்க இந்த ஸ்டாம்ப் பேட் வச்சு அமுத்துனீங்கன்னா இங்கு ஃபுல்லா நம்ம இந்த இதுல டம்பிள் இந்த ரேகையில பட்டுரும். அதை எடுத்து அப்படியே பேப்பர்ல வச்சீங்கன்னா அப்படியே டார்க்கத்தை விழுகுமா விழுஞ்சு பட் கிளியரா வராது. அது கரெக்டா பொசிஷன் வச்சு எடுத்தோம்னா தான் அந்த கோடுகள் உள்ள வரக்கூடிய கோடுகள் வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம். அந்த கோடுகள் சரியா இருந்தா மட்டும்தான் இது என்னால கரெக்டா கணிக்க முடியும். ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காலில் வந்து ஃபுல்லா வெடிப்பு விழுந்துரும், அல்லது வந்து காலில் ஸ்கிராச் விழுந்துரும், அல்லது இந்த ஒரு சில வில்லேஜ்ல இருந்து வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்ல தேய்மானமே செப்பலே போடாம தேய்மானமே நடந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தவங்கலாம் பார்க்க முடியாது. அப்ப ஜாதகமே இல்லாதவங்களுக்கு எப்படி பாக்குறதுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் ரேகை கோடுகள் கிளியரா இருக்கணும், கிளியரா இருந்தா மட்டும்தான் அது சரியா சொல்ல முடியும். இப்ப இன்னொரு கேள்வி, நீங்க வந்து பெருவிரல் வச்சு அனுப்புங்கன்னு சொல்லும் போது லெப்டா ரைட்டா வலதா இடதான்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. அது கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை சார்ட்ட கேக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அவினாஷ் பக்கம் இருந்து. கோயம்புத்தூர் பக்கத்துல அவினாசி. நமஸ்கார சாமி, சொல்லுங்க சாமி. சார், இந்த ரேகி கால் ரேகி சார் அது வந்து எப்படி உங்களுக்கு அனுப்பிச்சுட்டீங்க சொல்லுவீங்க? அது நிகழ்ச்சி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா சாமி? நான் சொல்லிடுறேன், நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கும் போது அவருடைய நம்பர் இருக்கு பாருங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா ரொம்ப தெளிவா அவர் சொல்லுவாரு, சரிங்களா? எப்படி அனுப்பணும், எந்தெந்த பொசிஷன்ல அனுப்பணும் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கேக்குறதுக்கு நினைக்கிறேன். சுவாமிஜி சொல்லுங்க. இப்போ நீங்க கால் பண்ணீங்க சாமி, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க யார் யாரெல்லாம் இப்ப இதை பாத்துட்டு இருக்கீங்களோ, நீங்க என்கிட்ட இதை உங்க லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்க பேசுங்க, நானே பேசுறேன். நானே இதுக்கு எப்படி நான் இந்த ரேகை எடுத்து அனுப்புறதுன்னு நான் சொல்றேன். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கைட் பண்றேன். அந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் கரெக்டா அதுக்கு வழி வகுத்து தரேன். முடிச்சுட்டு பேசுங்க தாராளமா. ஓகே சுவாமிஜி, இப்போ இந்த வலது இடதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, வலது விரலா இடது விரலா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எந்த விரல்? வலது கால் பெருவரல், ரைட் லெக்னுடைய பெருவரல் மட்டும்தான். அந்த பெருவரலுங்கிறது வந்து நமக்கு ஃபுல்லா இது மட்டும் இருந்தா போதும், கால் பெருவரலுடைய ரேகி இது மட்டும் இருந்தா போதும். அந்த ரேகை எடுத்து ஸ்டாம்ப் பேட் வச்சு நான் எல்லாத்துக்கும் சொல்றது முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து பாருங்க. நேர்ல வந்து பாக்குறதா ஒரு லைஃபை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ரேகை எடுத்து அனுப்புறதுங்கிறது ஒரு விதம், இந்த அனுப்புறதுல மட்டும் கிளியரா இல்லைன்னா என்னால கணிக்கிறது சரியா வராது. அதனால இப்ப இந்த லாக்டவுன் பிரச்சனை இது விட்டுருங்க. இது இல்லாத போது எல்லாருமே ரெகுலரா நேர்ல வந்து பாக்குறதா சரி, நேர்லதான் நிறைய வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 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 கிளியரா இல்லைன்னாவே என்னாலையும் பார்க்க முடியாது. நான் பார்த்து சொல்றேங்கிற வார்த்தைக்காக ஒரு நட்சத்திர ராசி வச்சு சொல்றேங்கிறத விட இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் என்னால தெளிவா துல்லியமா ஒரு லைஃப் என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிறத துல்லியமா கணிக்க முடியும். ரைட்டு ரைட்டு ரைட் ரைட்டுடைய டோ தான் எனக்கு வேணும்.
மிக மகிழ்ச்சி சுவாமிஜி. ஏன்னா நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து தேடிட்டுருக்குறல, எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்குமான்னு தேடிட்டுருக்காங்க. அந்த வகையில் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும், ஆனால் நேரம் போதாதனால சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே கேட்டு ஆசைகளை தீர்த்துக்கிறோம் மக்கள் சார்பாக. உங்களுடைய கோயிலை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பைரவர் வந்து ரொம்ப விரும்புகிறீங்க, அதனால் கோயில் கட்டுறீங்க, அது வந்து ஒரு 50% முடிஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. கோயில் வந்து நான் ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயிலாக தான் எல்லாரும் நேயர்கள் என்னை வந்து மக்கள் சந்திச்சுக்குவங்க. சரி, பைரவர் பைரவர் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம், பைரவருக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமா சின்ன பிளான் பண்ணோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய விதமாக 140 அடி நீள மண்டபம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகம், மூலவர், பிரம்மிட டைப்ல அதை பண்ணியிருக்கோம். அடுத்தது இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து பைரவருடைய ஸ்டாச்சு 33 ஃபீட் 33 அடிகள் கொண்ட பிரம்மாண்டமா வேலை, அந்த ஸ்டாச்சுங்கிறது வேலை முடிஞ்சிச்சு. அது வந்து கால பைரவருடைய சில நான் கட்டிட்டு இருக்கிற கோயில் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்காக கட்டிட்டு இருக்கேன். சொர்ணாகர்ஷ்ண பைரவருங்கிறது சிவன் உடைய இன்னொரு அவதாரத்துல இருக்கக்கூடியதான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய குழந்தைக்கு தான் கால பைரவ, அஷ்ட பைரவ, குரோத பைரவ, உம்மத்த பைரவ, பேச இது மாதிரி 63 பைரவர்கள் இருக்காங்க. அதுல ஒரு மனிதனுடைய உயிரை உடலையும் நிர்ணயிக்கக்கூடியது. உயிர்ங்கிறது உயிர், உடல்ங்கிறது உடல் வியாதிகள் ரோகங்கள் இருக்கக்கூடிய, உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகளை வந்து தீர்வு கொடுக்கக்கூடியதான் கால பைரவர். உயிரை காப்பாற்றக்கூடியதான் காவல் தெய்வமா இருக்கக்கூடியதான் கால பைரவர். அந்த கால பைரவருக்கு எல்லாரும் நம்ம கோயில போறோம்னா என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ராஜகோபுரம் இருக்கும். நான் வந்து ராஜகோபுரத்துக்கு பதிலா 33 ஃபீட்ல பிறந்த மேனில பைரவர் 33 ஃபீட்ல அப்படியே ரொம்ப தத்ரூபமா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறது. ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. அந்த கோயிலுடைய வரைபடங்கள் எல்லாம் நிறைய பார்த்துட்டு ரொம்ப அற்புதமா எங்களால முடிஞ்ச உதவிகள் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் முன் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கூடிய விரைவில் அதுக்கு வந்து நம்ம நேயர்கள் இதே மாதிரி நம்ம உட்காந்து கும்பாபிஷேகத்தை வந்து ரொம்ப சிறப்பாக மக்கள் நடத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் இருக்கு. கூடிய விரைவில் அதுக்கு உண்டான அறிவிப்புகள் வரும், நடக்கும். வாழ்த்துக்கள் சுவாமிஜி. எங்களுக்காக நேரலையில் வந்து நீங்கள் ஸ்கைப் வழியாக நேயர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுடைய பணி சிறக்கட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.